அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் நான்கு வாழ்வியல் கணிதம்ல எடுத்துக்காட்டு 14வது கணக்குக்கான விடை விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. இந்த ஒரே எடுத்துக்காட்டு கணக்கிலேயே 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 4 கேள்விகளுக்கும் 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட்டு வட்டி தலைப்பில் உள்ள அனைத்து ஃபார்முலாக்களையும் கூட்டு வட்டிக்கான அறிமுக வீடியோவிலேயே நம்ம பார்த்துட்டோம். கேள்வியை படிச்சுக்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. முதல் கணக்கு, அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. முதல்ல கேள்வி என்ன அப்படிங்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும். கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா தனி ஃபார்முலா, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைனா தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை எடுத்து கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். அசல் ரூபாய் 4000 கொடுத்துருக்காங்க. அசல் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். ஸோ P = ₹4000. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = 5%, காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் N = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா அதற்கான ஃபார்முலா, தொகை ஆங்கிலத்தில் அமௌண்ட் அதனால் கேபிட்டல் லெட்டர் ஏ, P × 1+R/100N. மேலே கொடுக்கப்பட்ட தகவல்களை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சமக்குறிக்கு நேராக சமக்குறி, பிக்கு பதிலாக 4000, 1+R = 5/100, N = 2 ஆண்டுகள், ஸோ இங்கே 2. முதல்ல இந்த ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். 1+5/100, 1 அப்படிங்கிறது முழு எண், 5/100 அப்படிங்கிறது பின்னம். இப்போ மீசியமாக எடுத்து தான் கூட்ட முடியும். 1 100 பெருக்கிக்க வேண்டிதான். 100 = 5/100, 4000. 100 = 5, பொதுவாக 100 கீழே வந்துடும், ஸ்கொயர். 4000 × 100 = 5, 105. 105/100² சொன்னதுனால இதை 2 முறை எழுதிக்க வேண்டிதான். 105/100. 105 எத்தனை முறை 5 இருக்குன்னா 21 5 இருக்குது. 100 20 5 இருக்குது. இதுக்கும் அதே போல் தான், 21/20. இதை எப்படி எழுதலாம்னா, 4000 × 21/20 × 21/20. 20 இருக்கிற இந்த பூஜ்ஜியத்துக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 40 2 சுருக்கணும்னா 20, 20 2 சுருக்கணும்னா 10. 21 21 பெருக்குனா 441, இங்கே இருக்கிற ஒரு 10. ஸோ 4410 ரூபா கிடைக்கும். இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, 2 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு கேள்வியில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டி மட்டும் வேணும்னா மொத்த தொகையில் அசலை கழிச்சிடணும். அதாவது 4410 ரூபாயில் அசல் 4000 கழிச்சிடணும். ஸோ கூட்டு வட்டி ₹410, இதுதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 14 2வது கணக்கு, அசல் ₹5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N = 1.5 ஆண்டுகள், அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. நம்ம கூட்டு வட்டியை தான் பயன்படுத்த போகிறோம். அதுவும் அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை எடுத்து எழுதிக்கலாம். அசல் P = 5000, வட்டி வீதம் R = 4%, காலம் N = 1.5 ஆண்டுகள். நம்ம அரையாண்டிற்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கீடு செய்ய போகிறோம். இதை ஆண்டுகளுக்கே நம்ம கன்வெர்ட் பண்ணால் இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக 3/2 ஆண்டுகள்னு எழுத முடியும். அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகைக்கான ஃபார்முலா A = P × 1+R/2
200 ஹோல் பவர் 2n. இப்போ மேலே கொடுக்கப்பட்ட தகவல்களை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். P அப்படின்னா அசல் 5000 இன்ட்டு 1+R வட்டி வீதம் எவ்வளோ 4% பை 200 ஹோல் பவர் 2 இன்ட்டு எனக்கு பதிலாக நம்ம 3/2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அடுக்கில் இந்த ரெண்டுக்கும் பகுதியில் உள்ள இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல செய்யணும். 5000 இன்ட்டு 1 ÷ 4/200 4/200 அப்படிங்கிறது பின்னோம், 1 அப்படிங்கிறது முழு எண், இதுக்கு கீழேயும் 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ மேலேயும் கீழேயும் 200 பெருக்கும்போது ஒத்த பின்னங்களாக மாறும். இப்போ 200 ÷ 4 = 204. பகுதியில் இங்கேயும் 200 இங்கேயும் 200 தான் இருக்கும். ஸோ காமனாக 200 வச்சுக்குவோம். ஹோல் கியூப் 204 200 4 சுருக்கலாம். 50 × 200 இருக்குது. 4 × 51 = 204 இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 5000 இன்ட்டு இங்கே ஹோல் கியூப்னு இருக்கு. ஸோ 3 எழுதிக்கணும். 51/50 × 51/50 × 51/50 50 உள்ள இந்த பூஜ்ஜியத்துக்கும் 5000 இருக்க இந்த பூஜ்ஜியத்தை கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 50 இங்கே ஒரு 50 கேன்சல் ஆகிடும். 51 5 சுருக்கணும்னா 10.2. இங்கேயும் 51 5 வகுத்தோம்னா 10.2. நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 51 × 10.2 × 10.2 தான் இருக்கும். இதை 3 பெருக்குனா ரூபாய் 5306.04. இதுதான் மொத்த தொகை ஏ. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டியை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையில் அசலும் கூட்டு வட்டியும் இருக்குது. நம்ம கூட்டு வட்டி மட்டும் தெரியணும்னா இந்த மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிடணும். மொத்த தொகை 5306.04. அசல் எவ்வளோ? 5000 மைனஸ் பண்ணால் நமக்கு 306.04 கிடைக்கும். இதுதான் கூட்டு வட்டி சிஐ. 3 கணக்கு அசல் சமம் 30000, 1ஆம் ஆண்டு வட்டி வீதம் R = 7%, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் R = 8%, ஆண்டுக்கு 1 வட்டி கணக்கிடப்படுகிறது. கணக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வட்டி. மொத்தமாக 2 இருக்குது. முதல் வருடத்தில் 7% வட்டி, 2வது வருடத்தில் 8% வட்டி. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு 1 வட்டி கணக்கிடும்போது நாம் பெறும் தொகை, அதற்கான ஃபார்முலா, ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு 1 வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலா ஏ சமம் பி இன்ட்டு 1 ÷ A/100 × 1 ÷ B/100. அசல் 30000 சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் பி சமம் 30000. வட்டி வீதம் இங்கே கேள்வியில் ஆர்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்டுக்கு 1 மாறுறதுனால வட்டி வீதம் 1ஆம் ஆண்டுக்கு ஏ சமம் 7% எடுத்துக்கிட்டோம். 2ஆம் ஆண்டுக்கு பி சமம் 8% எடுத்துக்கிட்டோம். 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் என் சமம் 2 ஆண்டுகள். இப்போ ஃபார்முலாவும் இது முதல் வருடத்துக்கு, இது 2வது வருடத்துக்கு. இப்போ 3வது வருடமாக இருந்தால் 1 ÷ C/100 போட்டிருப்போம். 2 அப்படிங்கிறனால ஏ பியோட நிறுத்திக்கிட்டோம். இப்போ பிக்கு பதிலாக நம்ம 30000 போட்டுக்கலாம். 1 ÷ A பதிலாக 7%. ஸோ 7/100 × 1 ÷ B பதிலாக 8 × 100. முதல்ல ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறதா செய்யணும். 30000 × மீசிமம் எடுத்து தான் கூட்ட முடியும். 100 ÷ 7 = 107/100 இன்ட்டு 100 ÷ 8 = 108/100. ப்ராக்கெட் குறினாவே இடையில் பெருக்கல் இருக்கிறதா தான் அர்த்தம். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 3 × 107 × 108. இந்த 3 பெருக்கினா நமக்கு ரூபாய் 34668 கிடைக்கும். இது வந்து மொத்த தொகை தான்.
இந்த மொத்த தொகையில் அசலும் இருக்கும் கூட்டு வட்டியும் இருக்கும். நாம் கூட்டு வட்டி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி சிஐ சமம் இந்த மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிடணும். மொத்த தொகை 34,668, அசல் 30,000. கழிச்சிட்டோம்னா கூட்டு வட்டி மட்டும் கிடைக்கும். இப்போ 34,668 30,000 போயிடுச்சுன்னா 4,668 ரூபா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ சமம் 4,668 ரூபா. நான்காவது கணக்கு அசல் சமம் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 6.8%, என் சமம் 2, 3/4 ஆண்டுகள், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. காலம் என் சமம் 2, 3/4 கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது எந்த ஃபார்முலேட்டில் இருக்குன்னா ABC அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. கணக்கில் ஒரு திருத்தம், காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது இது ஆண்டுக்கு ஒரு முறைன்னு நம்ம மாற்றிக்கணும். ஆண்டுகள் இந்த வடிவத்திலையும், ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ சமம் பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் ஏ இன்ட்டு 1+B/C இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. நம்ம காலம் கலப்பு பின்னத்தில் இருக்குது 2, 3/4 ஆண்டுகள்னு, அதை நம்ம தகாபின்னமாக மாற்ற வேண்டாம். ஏன்னா நமக்கு காலகட்டமானது ABC ஆண்டுகள் என பின்னத்தில் இருக்குமானால் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்ற வேண்டாம். இதே கணக்கில் காலாண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்கப்பட்டிருந்தா இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிக்கு பதிலாக 10,000, 1+R எவ்வளோ 8%, இப்போ 8/100, ஏ அப்படிங்கிறது 2, ஏன்னா இது ABC அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம 2 போட போகிறோம். 1+B பதிலாக 3, சிக்கு பதிலாக 4. இப்போ ஆர் சமம் 8/100. பத்தாயிரம் இன்ட்டு இதை மீசிமம் எடுத்து தான் கூட்ட முடியும். 100 + 8 108/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 4-8 சுருக்கலாம் 2. இப்போ 1 + 6/100 வரும். மீசியம் எடுத்தோம்னா 100 + 6/100. 108 100 4 சுருக்கலாம். 100 25 முறை 4 இருக்குது, 108 27 முறை இருக்குது. ஸோ 10,000 × 27/25 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இன்னொரு முறை 27/25 போட்டுக்கணும். 100 + 6 106. இப்போ 106/100. 106 100 2 சுருக்கலாம். இதை 2 சுருக்கினா 50, 106 2 சுருக்கினா 53. இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும். 1000 எத்தனை 5 இருக்குது அப்படின்னா 200 முறை 5 இருக்குது. 200 எத்தனை 25 இருக்குன்னா 8 முறை இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 × 27 × 27/5 × 27/25 × 53. இது எல்லாத்தையும் சுருக்குன்னா 12,363.84 கிடைக்கும். இது மொத்த தொகை தான். இந்த மொத்த தொகையில் கூட்டு வட்டியும் அசலும் இரண்டும் சேர்ந்து இருக்கும். நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் வேணும். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சமம் மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிடணும். மொத்த தொகை 12,363.84. அசல் எவ்வளோ? 10,000. இப்போ மைனஸ் பண்ணால் 2,363.84. இதுதான் கூட்டு வட்டி. எடுத்துக்காட்டு 15வது கணக்குக்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.